வாஸ் வெல்கம் டு பாக்கெட் சினிமா நியூஸ். இது படம் அல்ல, பாடல். ஜோதிகாவின் நடிப்பு கண்களை கலங்க வச்சிருச்சுன்னு இயக்குனர் பாரதி ராஜா புகழ ஆரம்பிச்சிருக்காரு. பொன்மகள் வந்தால் படத்தை இயக்குனர் பாரதி ராஜா பாத்திருக்காரு. இத பத்தி அவரு ஷேர் பண்ணிருக்காரு. சூர்யாவுடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிப்புல ஜோதிகா நடிச்சிருக்கும் படம் பொன்மகள் வந்தால். அறிமுக இயக்குனர் ஜே ஜே பிரெட்ரிக் எழுதி இயக்கியிருக்கும் இந்த படத்துல ஜோதிகா வக்கீலா நடிச்சிருக்காங்க. இந்த படம் நாளைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கு முன்னாடியே பாரதி ராஜா பொன்மகள் வந்தால் படத்துடைய சிறப்பு காட்சியை பார்த்திருக்காரு. இந்த படத்துக்கு 96 படப்புகள் கோவிந்த் வசந்தா இசையமைச்சிருக்காரு. அண்ட் ராம்ஜி ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த லாக்டவுன் சல்ல தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கிறதால நேரடியா இந்த படத்தை ஓடிடி தளத்துல நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. இந்த நிலையில இந்த படத்துடைய சிறப்பு காட்சியை பார்த்த இயக்குனர் பாரதி ராஜா படத்தையும் படக்குழுவினரையும் பாராட்டி ட்வீட் பண்ணிருக்காரு. அறியாத வயதில் காமத்தை சுமந்து வெளியில் செல்ல முடியா வாழும் பெண்களுக்காக வந்திருக்கிறாள் இந்த பொன்மகள். இது பெண்களுக்கான படம் அல்ல, பாலியல் குற்றங்கள் செய்பவர்களுக்கான இது ஒரு பாடம். இயக்குனரின் இயக்கமும் ஜோதிகா அவர்களின் உணர்ச்சி சார்ந்த நடிப்பின் இறுதி காட்சிகள் கண்களை கலங்கடித்து விட்டது. இந்த பொன்மகள் வந்தால் கண்டிப்பாக சமூகத்தை கலங்கடிக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு பாரதி ராஜா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகுறதால பல சினிமா பிரபலங்களுக்கு இது எதிர்ப்பாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓடிடி தளங்கள்ல நேரடியா ரிலீஸ் ஆகுறதால சினிமாவிற்கு பாதகமானதுன்னு சினிமாவில இருக்க பலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் சில பிரபலங்கள் இப்படி ஓடிடி தளங்கள்ல வெளியாகும் படத்துக்கு விளம்பரம் செஞ்சுட்டும் வராங்க. இதனால திரையுலகத்துல இருக்கும் ஓடிடி எதிர்ப்பாளர்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பொன்மகள் வந்தால் படத்தை தயாரிச்சிருக்கும் சூர்யா குடும்பத்தினருக்கு ஏற்கனவே எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க தியேட்டர்காரர்கள். இப்போ ஓடிடிக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் மீதும் அவர்களுடைய எதிர்ப்பு பாயம்னு சொல்லப்படுது.